இந்த வீடியோவை நீங்க முதல் தடவையா பார்க்கிறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஐப்பசி மாதம் விஷு புண்ணிய காலம் பிறந்துள்ளது. சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் இது துலாம் மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காவிரி நதியில் நீராடினால் பாவங்கள் போகும். சுக்கிரன் கன்னி ராசியில் நீசமடைகிறார். இந்த கிரகங்களின் நீச சஞ்சாரங்களினால் எந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் நவராத்திரியுடன் தொடங்கியுள்ளது. இந்த மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, கந்த சஷ்டி, ஐப்பசி பௌர்ணமி என பண்டிகைகள் தொடர்ந்து வருகின்றன. ஐப்பசி மாதத்தில் சூரியன் துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். சுக்கிரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசியில் நீசம் பெற்று அமர்கிறார். புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான முழு பலன்களின் விவரங்களை பார்க்கலாம். துலாம் ராசியினருக்கு பார்த்தோமானால், சூரியன் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்று அமர்ந்துள்ளார். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும், மன உளைச்சல் தீரும், கோபம் டென்ஷனை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். பண வரவு திருப்தியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும், செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கிரன் 12 வீட்டிற்கு வருவதால் சோர்வு களைப்பு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். புதன் சாதகமாகவே உள்ளது. பிரபலங்கள் அறிமுகம் கிடைக்கும். அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். சகோதரர்களால் சந்தோஷம் கூடும். புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். உங்களின் செல்வாக்கு கூடும். திருமணம் கைகூடி வரும் வாய்ப்புகள் உள்ளது. வீடு மாறும் வாய்ப்பும் உள்ளது. மாத துவக்கத்தில் சாதக பலன்களை கண்டு வரும் நீங்கள் அக்டோபர் 26 முதல் போராட்டமான சூழலை காண்பீர்கள். நாம் நல்லது செய்ய போக அது மற்றவர் கண்களுக்கு தவறாக தோன்றலாம். உங்களின் தனிப்பட்ட கருத்துகளின் மூலம் இது நாள் வரை நண்பர்களாக இருந்தவர்கள் கூட எதிராக செயல்படுவார்கள். இறங்கிய செயல்களில் வெற்றி இழுபறியாக இருந்து வரும். எளிதில் கிடைத்துவிடும் என எதிர்பார்த்து காத்திருந்த நற்பலன்கள் கிடைப்பதில் சற்று தடை குறுக்கிடும். இருந்தாலும் விடாமுயற்சியை கொண்டிருக்கும் நீங்கள் தாமதமானாலும் வெற்றி காண்பீர்கள். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பேச்சில் நிதானம் தேவை. செவ்வாய் உங்களின் மன உறுதிக்கும் விடாமுயற்சிக்கும் துணை நிற்பார். உடன் பிறந்தோரால் நன்மைகள் உண்டாகும். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்களின் பணிகளுக்கு மற்றொரு கரமாக துணை நிற்கும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை. மாணவர்கள் படிப்பில் சற்று சிரமத்தை சந்திப்பார்கள். உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் செயல்பாட்டால் கௌரவம் கூடும். அவர்களின் உடல்நிலையில் கவனமாக இருங்க. 6 இடம் வலிமை பெற்றிருப்பதால் வீண் பிரச்சனைகள் வந்து சேரும். சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயன் தரும் வகையில் அமையும். தொழிலில் நேர்மையான செயல்பாடு நல்ல பெயரை பெற்றுத்தரும். பணியாளர்கள் சக ஊழியரை அனுசரித்து செல்ல வேண்டியதாய் இருக்கும். மாதத்தின் துவக்கம் நல்லபடியாக அமைந்திருக்கும். அக்டோபர் 23 முதல் பணிகளை செய்து முடிக்க அலைச்சலை சந்திக்க நேரிடும். ஒரு முறைக்கு இரு முறையாக முயற்சித்து எடுத்த பணியை செய்து முடிப்பீர்கள். மனதில் தன்னம்பிக்கை கூடும். தான் செய்வது மட்டுமே சரி என்று எண்ணாமல் அடுத்தவர்களின் நியாயத்தை உணர்வது மிகவும் அவசியம். குடும்பத்தினருக்காக உழைக்கும் நீங்கள் அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டால் வீண் மனஸ்தாபம் காணாமலே போய்விடும். எதிலும் அவசரப்படாமல் நிதானமுடன் செயல்பட்டால் இழப்பினை தவிர்க்க முடியும். வீண் பிரச்சனைகள் வந்து சேரும் நேரம் என்பதால் அடுத்தவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம்.
போராட்ட குணம் அதிகரிக்க காண்பீர்கள். தனாதிபதியும் ஆறில் இருப்பதால் பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. கடன் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் தோன்றி மறையும். உங்கள் பேச்சு அடுத்தவர்களால் தவறாக பொருள் காணப்படக்கூடும். உடன் பிறந்தோருக்கு உதவ போய் சங்கடமான சூழலை எதிர்கொள்வீர்கள். முக்கியமான விஷயங்களை நேரில் அணுகுவது நல்லது. உறவினர்களால் மனக்கலக்கம் ஏற்படக்கூடும். வாகன பயணத்தில் கவனமாக இருங்க. மாணவர்கள் சக மாணவர்களின் பொறாமைக்கு ஆளாவார்கள். ஆறாம் இடம் வலு பெறுவதால் உடல்நிலையில் விழிப்புடன் இருக்கவும். சிறு பிரச்சனையை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகுவது நல்லது. வாழ்க்கை துணை இக்கட்டான சூழலில் பக்கபலமாக இருப்பார். வியாபாரிகள் தொழில் முறையில் போட்டியான சூழலை சந்திப்பார்கள். பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாவார்கள். கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் ஈடுபட்ட பணிகள் நிதானமாக நடைபெறும். எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி நிச்சயம். ராசிநாதனின் இடமாற்ற நிலை அக்டோபர் 23 முதல் சிரமத்தை தரக்கூடும். கடந்த சில மாதங்களாக அரசு தரப்பு பணிகளில் எளிதான வெற்றி பெற்றிருப்பீர்கள். இனி இடைஞ்சல்களை சந்தித்து வருவீர்கள். பின்னால் வருவதை முன்னரே கணிக்கும் திறன் உடைய நீங்கள் சூழ்நிலைக்கு தக்கபடி மாறிக்கொள்வீர்கள். இக்கட்டான சூழலில் அதிகம் பேசாது அமைதி காப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் பிரச்சனைகள் தலையெடுக்க துவங்கும். பொருளாதாரத்தில் தடை உண்டாகும். உடன் பிறந்தோரின் ஆலோசனைகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்கள் நேரத்தினை மிச்சப்படுத்தும் வகையில் பயனளிக்கும். மாணவர்கள் சற்று தீக்க நிலைக்கு ஆளாவார்கள். உறவினர்களால் வீண் கலக்கங்களை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளால் சந்தோஷ சம்பவங்கள் நடைபெறும். பிள்ளைகளின் உடல்நிலையில் அக்டோபர் மாத இறுதியில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. கடன் பிரச்சனைகள் சற்று தலை தூக்கும். இக்கட்டான சூழலில் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயன் தரும் வகையில் அமையும். ஆன்மீக பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள். தொழிலில் போட்டி அதிகரிப்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. பணியாளர்கள் அதிகாரிகளிடம் நல்ல பெயருக்கான போராட வேண்டி இருக்கும். எதிலும் தடையை தாண்டி வெற்றி காண வேண்டிய நேரம் இது. உங்களுக்கான பரிகாரம் அனுமன் வழிபாடு அல்லல் போக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.